நீங்கள் சன் டிவியில் ரெண்டு ஜெனரேஷன் இல்லைங்க, நாலு ஜெனரேஷன் இல்லைங்க, அஞ்சு ஜெனரேஷன் சூப்பர் ஸ்டார் படம் ரசிக்கிறாங்க. ரஜினி சார் இஸ் எ ரெக்கார்ட் மேக்கர், நாட் எ ரெக்கார்ட் பிரேக்கர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் திரைப்படத்தின் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா வரும் ஞாயிறு மாலை 6 மணிக்கு உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள். இப்ப என்ன பண்ண போற நேத்ரா? உனக்குள்ள இருக்கிற நாகம்சத்தை தியாகம் செஞ்சா மொத்தமும் தலைக்கீழா மாறிடும். இப்ப என்ன பண்றது? எனக்கும் என்ன பண்றதுன்னு புரியவே இல்ல அர்ஜுன். நான் எனக்குள்ள இருக்க நாக அம்சத்தை தியாகம் செஞ்சேன்னா நம்ம 7 ஜென்மத்தோட கதை முழுமையடையாது. பாட்டி சொன்ன விஷயம் கூட நல்லாதான் இருக்கு. நான் ஒரு சாதாரண மனுஷியா மாறிட்டேன்னா இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா அது என்னோட லட்சியத்துக்கு இடையூறா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? குறைஞ்சபட்சம் நாக பஞ்சமி வரைக்குமாவது நான் நாகினியா இருந்தாகணும். அந்த ராட்சசனை அழிச்சதுக்கு அப்புறமா என் லட்சியம் கண்டிப்பா நிறைவேறும். அதுக்கப்புறம் நான் எனக்குள்ள இருக்க நாக அம்சத்தை தியாகம் செய்யறேன். அது வரைக்கும் கண்டிப்பா நான் நாகினியா இருந்தே ஆகணும். அப்படின்னா இப்ப என்ன செய்யலாம்? நான் பாட்டிக்கிட்ட இத பத்தி பேசுறேங்க. பேசுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் இல்லையா? இப்பவே வரேன். அவனோட சக்தியால நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறோம்னு கேட்க இதை பண்ணிருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன பிளான் நடந்துட்டு இருக்குன்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்க போறேன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு உங்களோட குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன இதுக்காக நீங்க இப்படி டிசப்பாயிண்ட் பண்றீங்க? நீங்க ஏன் என்கிட்ட அன்பா இருக்க மாட்டேங்கிறீங்க? இது எல்லாமே எனக்கு நல்லா புரியுது அர்ஜுன். உங்க பெரியம்மாவும் கருணும் சொல்றதை மட்டும்தான் நீங்க கேக்குறீங்க. அதே மீறி ஒரு சில நேரங்களை நீங்க பாசமா பேசுறீங்க. ஆனா அது எனக்காக இல்ல, நாகமணிக்காகன்னு எனக்கு தெரியும். அத நான் நடக்க விட மாட்டேன். கருணும் அத்தையும் உங்க மனசு அப்படியே மாத்திருக்காங்க. நான் உங்களை அந்த மாயையில இருந்து வெளியில கொண்டு வர போறேன். நேத்ரா, நீ எதுக்கு என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? நான் போதும், நிறுத்துங்க. ஆ
இதை படிச்சு பாருங்க. அர்ஜுன் கரண் இங்க நடக்கிற எல்லாத்தையும் அவனோட சக்தியால பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி நாம நடந்துக்கணும். இப்ப நான் நேத்ராவோட நல்ல விதமா பழகினா கரனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். இந்த சிச்சுவேஷனை ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும்.